வீட்டிலிரு விலகியிரு அப்படின்னு சொல்லக்கூடிய லெவலில் தான் இருக்குது. எந்த ஒரு வீடியோ போட்டாலும் முதல்ல வீட்டில் இரு, பத்திரமா இரு, வெளியில் எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொடுமையான சூழலுக்கு கொரோனா வந்து நம்மளை தள்ளிடுச்சு. அப்படி வீட்டில் இருக்கும்போது நம்ம என்ன மாதிரியான அந்த நேரத்தை பயன்படுத்துகிறோம், வெறும் பொழுதை போக்காமல் பொழுது ஆக்குவதற்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் புத்தகங்கள் வாசிக்கக்கூடிய ஒரு சூழல் அமைஞ்சுது. ஏற்கனவே கொஞ்சம் வாசிக்கிற பழக்கம் உண்டு, அதனால் இப்போ ரொம்ப கிடைச்சதுனால சரி புத்தகங்கள் வாசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகங்களை பற்றி முகநூலில் எழுதும்போது, படித்த புத்தகங்களோட அனுபவத்தை முகநூலில் எழுதும்போது அதில் வேற ஒரு விமர்சனங்கள், வேற ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்ற மாதிரியான ஒரு சூழல்லாம் அமைஞ்சுது. ஒரு நல்ல விவாதத்துக்கு முன்னெடுத்துட்டு போகிறக்காண்டி சூழல்லாம் அமைஞ்சுது. சரி, அதனால் அதை பற்றி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. இப்போ நம்ம பேச போகிற புத்தகம் வாரம் ஒரு நூல் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரில, நான் சாத்தியப்படுறதுக்கான எல்லா விஷயங்களுக்கும் போராடுவோம். இப்போ முத முதல்ல நம்ம எடுத்துருக்கிறது என்னென்னா, அம்பேத்கர் அம்பேத்கர் இன்றும் என்றும் அப்படின்ற தலைப்பில் ஒரு புத்தகம் இந்த வருஷம் புக் ஃபேரில் போய் வாங்கினோம். ஒரு 600 பக்கம் இருக்கும். ஆக்சுவலாக அது வந்து ரியல் பக்கம் பார்த்தா 1500 பக்கம் கிட்டே வரேன். ஏன்னா பெரிய புக்கு, சைஸே ரொம்ப பெருசு. அந்த புத்தகங்கள் வாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. புத்தகத்தோட சாராம்சம் என்னென்னா, அம்பேத்கர் தெரியும், அவர் வந்து தேச விடுதலையோட மானுட விடுதலை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்ன ஒரு தலைவர். இந்து மதத்துடைய அடிவேர் வரைக்கும் ஆராய்ஞ்சி அந்த மதத்தை அடித்து தொங்க போட்டுற அளவுக்கு விமர்சனம் பண்ணக்கூடியவர் அம்பேத்கர். அந்த அவர் ஏன் இந்து மதத்தை அப்படி டார்கெட் பண்ணி அடி அடினு அடித்து அது மனு தர்மத்தை வந்து எந்தெந்த வகையிலலாம் அடித்து துவைக்க முடியுமோ அப்படிலாம் துவைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, வர்ணாசிரம கொள்கையை வந்து மனு தர்மம் ரொம்ப தூக்கி பிடிக்குது. மனு தர்மத்தை தான் இந்து தர்மம் ரொம்ப இந்துக்கள் வந்து கரெக்டாக, அதாவது பிராமணியம் வந்து ரொம்ப பாதுகாத்து கொண்டு போகுது. அதனால் வந்து எனக்கு அதை பிடிக்கல. அதாவது வர்ணாசிரம கொள்கைன்ற இந்து மதம் தூக்கி பிடிக்கிறதுனால தான் எனக்கு அதை மொத்தமாக விமர்சிக்கக்கூடிய ஒரு சூழல் வருது அப்படிங்கிறத அம்பேத்கர் வந்து அங்கங்கே சொல்லியிருக்காரு. இதெல்லாம் சும்மா சாதாரணமாக சொல்லலை, ஒவ்வொன்றும் சான்றோடு சொல்லியிருக்காரு. அதாவது பெண்களுக்கான முன்னுரிமை இந்து மதத்தில் கிடையாது அப்படின்னா அது அவரே சொல்லலை, சும்மா சொல்லலை. அதை பற்றி மனு தர்மத்தில் என்னென்ன இடத்துலலாம் மனு எங்கெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் விவரித்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காரு. பிறகு வந்து வர்ணாசிரம கொள்கைப்படி ஆரியர், பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள், இவங்க 4 பேர் இந்த பிரிவு. இந்த 4 பேரில் சூத்திரர்களுக்கு மட்டும் எவ்வளோ ஒரு கீழான நிலை இருக்குது. அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு வரவே கூடாது அப்படின்றத ஏன் அப்படி கட்டமைச்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அற்புதமாக அலசி ஆராய்ஞ்சிருக்காரு. அதே அம்பேத்கர் புத்த மதத்துக்கு வராரு. அதாவது ஒரு காலத்தில் வந்து இந்தியாவில் வந்து புத்த மதமும் இந்து மதமும் ஒரு தீவிரமாக இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் முஸ்லீம் படையெடுப்பில் என்ன பண்ணாங்க, முஸ்லீம்களுடைய ஒரே கொள்கை வந்து உருவ வழிபாடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான். இப்போ புத்த மதத்துக்கும் உருவ வழிபாடு உண்டு, இந்துப்பு உருவ வழிபாடு உண்டுங்கிறனால இவங்க ரெண்டு பேருமே இஸ்லாமியர்கள் வந்து அழிச்சாங்க. பௌத்த மதத்தர்களையும், பௌத்த மதத்தையும் அழிக்க முயற்சி பண்ணாங்க, இந்து மதத்தையும் அழிக்க முயற்சி பண்ணாங்க. இல்லை இந்தியாவில் பார்க்கும்போது இந்தியாவில் வந்து பௌத்தம் எழுந்துடுச்சு, ஆனால் இந்து மதம் மட்டும் அப்படி நிலச்சி நின்றுச்சு. அதுக்கான காரணம் என்னங்கிறது அந்த புத்தகத்தில் அம்பேத்கர் ரொம்ப நுட்பமாக ஆராய்ஞ்சிருக்காரு. அந்த இடங்கள் வந்து ரொம்ப பிரமிக்க வச்சுது. ஏன்னா ஒரு புத்த மதத்திலிருந்து ஒரு பக்தன் வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நிறைய ப்ராசஸ்லாம் இருக்குது. அது வந்து முறையாக அவங்க ப்ராப்பராக சில விஷயங்களை கரெக்டாக பண்ணி தான் கொண்டு போகணும். சொல்லப்போனால் புத்த மதத்தில் பொய் சொல்லக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாது அப்படியான இதெல்லாம் இருக்குது. இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுதுன்னா, ஒருத்தர் ஒரு 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 பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போதே அவங்களுக்கு வந்து அந்த வேதங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கப்படுது. அந்த மதத்தை வந்து அவங்க தக்க வைக்கிறதுக்கான எல்லா சமரசங்களையும் மேற்கொள்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலை, அம்பேத்கர் சொல்கிறாரு. இப்படியான நிறைய தகவல்களை கொட்டுறாரு. ஒட்டுமொத்தமாக அம்பேத்கருக்கு ஏன் இந்து மதம் மேலே மட்டும் இவ்வளோ ஒரு கோபம் அப்படிங்கும்போது, இந்து மதம் பார்க்குற பாகுபாடு எனக்கு பிடிக்கலை அப்படின்னு அம்பேத்கர் சொல்கிறாரு. இது அவருடைய அந்த நூலோட அந்த புத்தகத்தோட சாராம்சம். பிற பகவத்கீதையில் இருக்க முரண்பாடுகள், ராமாயணத்தில் இருக்க முரண்பாடுகள், ராமன் வந்து ஹீரோவாக கட்டமைக்கப்படுறான், ஆனால் ராமன் வந்து அவ்வளோ ஒரு பெரிய ஹீரோ இல்லை, அதுக்கு வந்து ராமாயணத்திலே உதாரணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வைக்கப்படுற வாதங்கள்லாம் கொஞ்சம் பெரியாரிய சாயல் இருந்தாலும் ரொம்ப நுட்பமாக ஆராய்ஞ்சிருக்க ஒன்று அப்படிங்கிறதுல எந்த அளவு மாற்று கருத்தே இல்லை. இப்போ விஷயத்துக்கு வரலாம். இப்போது இதே அம்பேத்கர் சொல்லியிருக்க இந்த சாராம்சத்தை எடுத்து நம்ம முன்ன வச்சோம்னா, இந்து மதத்தை வழிபட்டுக்கிட்டு இருக்க சில பாமர மக்கள்லாம் இருப்பாங்களே, இப்போ ஊரில் இருப்பாங்க, சொடலமான இசைக்கம்மனு கும்பிட்றவங்களாம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வர்ணாசிரமம்னு ஒன்று இருக்குதே எங்களுக்கு தெரியாதப்பா, அப்போ எப்படி அவங்களோடையும் எங்களையும் கம்பேர் பண்ண முடியும், இன்னும் சொல்லப்போனால் அவங்க இடத்துல எங்களுக்கே இடம் கொடுக்க மாட்டேங்க, எங்களை அப்புறம் எப்படி அவங்களும் இந்து நாங்களும் இந்துன்னு சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது. அதையும் மறுக்கிறதுக்கு இல்லை. முக்கியமாக எனக்கு பர்சனலாக என்ன தோணுச்சுன்னா, இப்போ அம்பேத்கரிஸ்டெலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்து மதமே தேவையில்லை, இந்து மதமும் இந்துக்களும் தேவையில்லை, அவங்க தான் வந்து அவங்களால நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரவே முடியாது, காரணம் வந்து அந்த அடிமைத்தனம், அடிமைப்படுத்துகிற எண்ணம் வந்து அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆனால் அம்பேத்கர் வந்து மானிட விடுதலை ரொம்ப முக்கியங்கிறதுனால தான் இந்து மதத்தை விமர்சிக்கவே செய்கிறாரு. அப்போது இந்த புத்தகத்தை அம்பேத்கரிஸ்ட் படிக்கணும்னு இல்லை, இந்துக்கள்லாம் நிறையா படிக்கணும். அதில் எது எதுலாம் நம்மளுக்கு இந்த மாதிரி இப்படி இருக்கோ அதெல்லாம் தூர போட்டு நல்லதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் இந்துக்களே வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அம்பேத்கரிஸ்ட் விட அம்பேத்கர் வேணும் அப்படின்னு சொல்கிற இந்து தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்த புத்தகம்.